வணக்கம் நண்பர்களே. டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். பட் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. திமுக அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு. அதுவும் குறிப்பாக நம்ம மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்கவே வேணாம். தாக்கிருட்டனன் படுகொலையிலிருந்து, கம்யூனிஸ்ட் தோழர் லீலாவதி படுகொலையிலிருந்து, தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்டு மூணு ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து திமுகவின் ரவுடிசம் ஏகப்பட்டது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அமைச்சர் கூட மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தான், திரு பி மூர்த்தி, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சென்ற வருடம், அதாவது 2016 to 2021, அவர் எம்எல்ஏவாக இருந்தப்போ ஒரு பொதுமக்கள் வீட்டுக்குள்ளே, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க, வீட்டுக்குள்ளே போய் செருப்பை கழட்டி அவங்க மேலே அடிக்க போய், ஸோ அதுவும் பிரச்சனையாச்சு. டிவிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போவே அவ்வளோ ரவுடித்தனம் பண்ணவங்க இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. ஸோ கேட்கவே வேணாம். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, மதுரை அலங்காநல்லூர் பொதும்பு ஊராட்சி ரங்கராஜபுரம், இங்கே வந்து கோனார் சமுதாயம் அகமுடையார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட ஒரு சுடுகாடு. அதாவது அவங்க கிட்டத்தட்ட அதை ஒரு 80 ஆண்டுகளாக, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா சிட்டா பதிவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இடம் காலியாக இருக்கா, அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. காலகாலமாக வந்து தலைமுறை தலைமுறை அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் திடுதிப்புன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் 24/9/2021 நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் வருது அந்த ஊர் பொதுமக்களுக்கு. இந்த மாதிரி இந்த மயானத்தை 50 சென்ட் உட்பட்ட இந்த மயானத்தை வந்து நீங்கள் காலி பண்ணணும், இதை வெக்கேட் பண்ணணும். ஸோ இது வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட இடம். ஸோ இதில் வந்து நீங்கள் வெக்கேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே தொடர்ந்து ஊர் மக்கள் வந்து 2-3 மாதமாக, இப்போ செப்டம்பரில் நோட்டீஸ் கொடுத்தாங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதமாக அதை வெக்கேட் பண்ணக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அரசாங்கம் வந்து ஜேசிபியை வச்சு வெக்கேட் பண்ணி, போலீஸு ஜேசிபி அரசு இயந்திரங்களை வச்சு வெக்கேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக நெடுஞ்சாலைத்துறை வந்து ரோடு எக்ஸ்பான்ஷனுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி இடத்த வெக்கேட் பண்ணுறது வந்து நார்மலான ஒரு விஷயந்தான். ப்ரேயர் நோட்டீஸ் கொடுப்பாங்க, இத்தனை தேதிக்குள்ளே காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அக்செப்டட், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து எடுக்கிறதுனா என்ன எடுப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு 10 அடி எடுப்பாங்க, இல்லை 15 அடி, இல்லை 20 அடி எடுப்பாங்க. அதை அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சுக்குமே அந்த இது எடுப்பாங்க நெடுஞ்சாலைத்துறை, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, வெறும் அந்த இடத்த மொத்தம் 50 சென்டையும் எடுக்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே கவனம் பெறுது. ஸோ அதுதான் வந்து நமக்கு விவாதத்துக்கு உட்படுது. ஸோ அந்த ஊர் பொதுமக்களும் அதே தான் தெரிவிக்கிறாங்க. எடுக்கிறதுனா ஒரு 5 அடியோ 10 அடியோ எடுக்கிறது வழக்கம். பட் மொத்தம் 50 சென்டையும் நீங்கள் வந்து நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக எழுப்புறோம் நம்ம இங்கே. சரி, புறம்போக்கு நடந்தன, அரசு புறம்போக்கு நடந்தன, அது அரசாங்கம் எடுத்துக்கிறது இல்லைன்னு தப்புன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அரசாங்கம் இந்த மயானத்தை மேம்படுத்த, அதாவது இந்த மயானத்தை ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக 5 லட்சம் ரூபாய் 2020-21 நிதியாண்டில் ஒதுக்கியிருக்காங்க இந்த மயானத்தை மேம்படுத்த. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கடுத்து என்ன விஷயம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மயானத்துக்கு ஊராட்சி தலைவர் சார்பாக வந்து இபி பில்லும் கட்டிகிட்ருக்காங்க, அதுக்கான சிட்டையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மயானம் இருக்கிற 50 சென்ட் நிலத்து மேலே திமுகக்காரங்களுக்கு என்ன கண் அப்படின்னு தெரில. இதற்கு முன், அதாவது 2006 to 2011 காலகட்டங்கள்லையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து அப்போதைய முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ தான் ஏன் இந்த மாதிரி இப்படி செய்கிறாங்க அப்படின்னு இதில் பார்க்கும்போது, பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் கட்டுறாங்க புதுசாக. ஸோ அது அமைச்சரோட பினாமி, இல்லை அமைச்சருக்கு வேண்டியவங்களோ, இல்லை திமுகக்காரங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஊர் மக்களுக்கு அதிகமாகவே எழுந்திருக்கு. இதை ஊர் மக்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பெட்ரோல் பங்க் எக்ஸ்பேன்ஷனுக்கு வேண்டி இந்த இடத்த காலி பண்ணுறாங்களா, இந்த இடத்த வந்து அபகரிக்க முயற்சி பண்ணுறாங்களா அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த ஊர் பொதுமக்கள் வைக்கிறாங்க. ஸோ இது குறித்து அந்த ஊர் பொதுமக்கள் அமைச்சரிடம் முறையிட்டப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இடம் இல்லாட்டி என்ன, உங்களுக்கு வேறு இடம் ஒதுக்குறோம், இதை காலி பண்ணிட்டு நீங்கள் அங்கே போய் உங்களோட இறுதி சடங்குகளை அங்கே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுவும் ஊர் மக்களுக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா காலங்காலமாக வந்து அங்கே வந்து ஒரு கோனார் சமுதாய மக்களும் அகமுடையார் சமுதாய மக்களும் காலங்காலமாக இறப்புக்கு பின் நடக்கும் சடங்குகளையும் அந்த இடத்துல வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ திடுதிப்புன்னு அந்த இடத்த காலி பண்ண சொன்னால் அது எந்த வகையில் சரி அப்படின்னு தெரில. ஸோ முதல்வர் அவர்களும் இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், சம்மந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு கண்டிப்பாக கண்டிச்சு. ஸோ ஏற்கனவே நீங்கள் 2006 to 2011
2011 கிட்டத்தட்ட 3500 ஏக்கருக்கு மேலே நிலத்தை வந்து இந்த மாதிரி அபகரிப்பு செஞ்சதுனால பொதுமக்களிடையே ஒரு பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துச்சு. ஸோ அது மீண்டும் தொடருதோ அப்படிங்கிற ஐயம் ஏற்படுது. ஸோ சமூக நீதி பேசும் இயக்கம் கடைசியில் சுடுகாட்டிலே சமூக நீதி இல்லை, அதாவது மனுஷன் இறந்துடுறான், இறந்ததுக்கப்புறமும் சமூக நீதி இல்லை அப்படின்னா கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவுசெய்து முதல்வர்கள் இதில் தலையிட்டு சம்மந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு கண்டித்து அந்த ஊர் பொதுமக்களுக்கு, அதாவது அங்கே அதிகமாக வாழக்கூடிய அகமுடையார் சமுதாயத்துக்கும் கோனார் சமுதாயத்துக்கும் பாத்தியப்பட்ட அந்த நிலத்தை அந்த மக்களுக்கே திருப்பி ஒப்படைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.